अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः अनेवरुक्कुम नमस्कारम இன்று நோய்கள் நீக்கும் பானு சப்தமி விரதம் பானு சப்தமி தினம் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த பானு சப்தமி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சூரியனை வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகள் தொல்லை ஒழியும் சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிறு அதுவும் சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக வரும் நாள் பானு சப்தமி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாஸ்யாத்து சோமேன சப்தமி பானுனா சக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ்திதயஸ்வேத சூரிய கிரகண சன்னிபா அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேரும் நாள்தான் பானு சப்தமி இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு ஒப்பானது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு பானு சப்தமி என்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஹோமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை இந்த நாளில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை உலகத்தின் உயிர் சூரிய தேவன் விளங்குகிறார் வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ரிக்வேதம் சூரியனை 3 வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது யஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவன் என்று போற்றுகிறது அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவர் என்று வழிகாட்டுகிறது ஆதித்ய நமஸ்காரான் ஏ குர்வந்தி தினே தினே தீர்க்க ஆயுர்பலம் வீரிய தேஜஸ் தேஷாம்ச ஜாயதே இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்பவர்கள் தீர்காயுளோடு தேஜஸோடு விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நன்னாளில் புண்ணிய நதிகளில் குளிப்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் சொல்வதும் ஆதித்ய ஹிருதயம் போன்ற சூரிய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதும் கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை தருவதும் செப்பு பாத்திரத்தில் வைத்து கோதுமையை தானம் செய்வதும் சூரியனின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் இந்நாளில் மறக்காமல் புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறுகள் விலகும் அரசாங்க பதவிகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது சூரியனின் புதல்வரான சனீஸ்வரமூர்த்தி தம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாளே ஞாயிறும் சப்தமியும் கூடும் நாள் ஸ்ரீராமர் பானு சப்தமி நாளில் சிவ பூஜை ஆற்றிய தலமே கும்பகோணம் அருகே உள்ள பாப்புநாசம் 108 சிவாலயம் இங்கு உள்ள சூரியமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர் பானு சுதாகரர் என்ற நாமம் தாங்கி தினமும் 108 சிவலிங்க பூஜைகளை ஆற்றி நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூர்த்த வடிவுகளில் ஒருவராக விளங்குகிறார் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பானது இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் மற்ற தினங்களில் செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்தில் செய்யும் தானத்துக்கு 1000 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனை போற்றி வணங்க பல ஸ்தோத்திரங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் இந்த ஸ்ரீ சூரிய கவச ஸ்தோத்திரம் நாம் பூமியில் வாழ்வதற்கு சூரியன்தான் முக்கிய ஆதாரம் அது மட்டுமல்ல பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உண்டான உயிர் சக்தி சூரியனிடமிருந்தே பெறப்படுகிறது சூரிய பகவானின் எல்லையற்ற கதிர்களை போன்ற எல்லையற்ற சக்திகளை கொண்டுள்ளது இந்த சூரிய கவச்சம் இது நமக்கு கவச்சம் போல் பாதுகாப்பு அளிக்கிறது இதனை பாராயணம் செய்தால் எல்லா நோய்களும் நீங்கும் நீண்ட ஆயுள் கிட்டும் உடலில் ஆரோக்கியம் சீர்படும் புத்தி சிறக்கும் இந்த ஸ்தோத்திரம் யாக்ஞவல்க்ய மகரிஷியால் இயற்றப்பட்டது ஞானம் செய்த பின் இந்த கவச்சத்தை மனதில் அமைதியுடன் பாராயணம் செய்வோர் நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழ்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் சூரிய பகவானின் பரிபூரண அருளை பெற முடியும் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ சூரிய கவச்சம் ஸ்ரீ கணேஷாய நமஹ ஸ்ருணுஷ்வ முனி ஷார்தூல சூரியஸ்ய கவச்சம் சுபம் ஷரீரோக்கியதம் திவ்யம் சர்வ சௌபாக்யதாயகம் தைதி
ஆப்யமானம் முகுடம் ஸ்புரன் மகர குண்டலம் தியாத்வா சகஸ்ர கிரணம் ஸ்தோத்ரமே ததுதீரயேத் ஷிரோ மே பாஸ்கர பாது லலாட்டே மே மிதத்துதிகி நேத்ரே தினமணி பாது ஸ்ரவணே வாசரேஸ்வர கிராணம் கர்மத்ருணி பாது வதனம் வேதவாகனக ஜிஹ்வாம் மே மாணத பாது கண்டம் மே சுரவந்திதக ஸ்கந்தௌ பிரபாகரம் பாது வக்ஷ பாது ஜன பிரியக பாது பாதௌ த்வாதசாத்மா சர்வாகம் சகலேஸ்வரக சூரிய ரக்ஷாத்மகம் ஸ்தோத்ரம் லிகித்வா பூர்ஜ பத்ரகே ததாதி யஃ கரே தஸ்ய வஷக சர்வ சித்தயக சுஸ்ராதோ யோஜபேத் சம்யக் யோதீதே ஸ்வஸ்த மானசக சரோக முக்தோ தீர்காயு சுகம் புஷ்டிஞ்ச விந்ததி இதி ஸ்ரீமத் யாக்ஞவல்க்ய முனி விரசிதம் ஸ்ரீ சூரிய கவச ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்ரீ சூரிய கவச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். சுபிக்ஷம் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.